ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, 100 லெசன் புக்கில் எப்படி நோட்ஸ் எடுத்திருக்கேன், ஒரு லெசன் முடிக்க போகிறேன், அதில் எப்படி நோட்ஸ் எடுத்திருக்கேன்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, 1, 2, 3 எத்தனை லெசன் இருக்குன்னு கவுண்ட் பண்ணதுக்காண்டி 1, 2, 3 போட்டிருக்கேன். இப்போ இந்த வாரம் என்னெல்லாம் படிக்கணும்னா, அழகு 56 58 படிக்கணும். இந்திய பொருளாதாரம் தான் இப்போ படிச்சிருக்கேன். இதில் என்னென்னா, திருவள்ளுவரை பற்றி கொடுத்துருக்கு. இதில்னா ஹையவர் ஸ்டடி பண்ணணும், 4 மணி நேரம் படிக்கணும், படிக்க வேண்டிய பக்கம் 8 இருக்கும். கொடுத்துருக்கு பேஜ் நம்பர் 50. இதெல்லாம் நான் தான் நோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 50 பேஜ் நம்பர் பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நோட் எடுத்துருக்கேன்னு. ஃபஸ்ட்டு சுந்தர் பிச்சையை பற்றி கொடுத்துருக்காங்க, அவங்க சொன்ன ஒரு இதை கூற்று. அதுக்கு பிறகு இதில் பாருங்கள், எதெல்லாம் இம்பார்ட்டன்னோ அதை மட்டும் கோடு போட்டிருக்கேன், இல்லைனா ஃபுல்லாக கோடு போட்ட மாதிரி இருக்கும். இதில் ஒரு இயர் கொடுத்துருக்காங்க, அதை ரவுண்ட் பண்ணி எந்த இடம் அந்த எந்த நபர் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணியிருக்கேன்னா, ரொம்ப வளவளவளன்னு கொடுத்துருக்கிறது. நான் இப்படி சின்னதாக நோட்ஸ் எடுத்திருக்கேன், வளர்ந்த நாடு இதெல்லாம், வளர்ந்து கொண்டிருக்கும் நாடு இதெல்லாம் அப்படின்னு நோட்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு பிறகு இதில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குங்கிறத பாயிண்ட் பண்ணி காட்டியிருக்கேன். அதுக்கு பிறகு கலப்பு பொருளாதாரம்னா என்னது, தனியாரும் பொதுத்துறையும் சேர்ந்தே தான் கலப்பு பொருளாதாரம்னு உள்ளே கொடுத்துருக்கேன், அதை வெளியே எடுத்து எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் பொதுத்துறையில் இதெல்லாம் ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறத எழுதியிருக்கேன். நோட்ஸு தனியாக எடுத்து எழுதுனா டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகுது, எனக்கு சின்ன பொண்ணு வச்சு படிக்க முடியல அப்படிங்கிறதுக்காண்டி சைட்லேயே இப்படி இடம் கொடுத்துருக்குதே நல்லா யூஸ் பண்ணி எழுதியிருக்கேன். வேறு நம்மளுக்கு இப்படி இடம் இல்லைன்னா என்ன பண்ணலாம், நம்ம தனியாக பேப்பர் கூட வச்சு ஒட்டிக்கலாம், அப்படியும் ஒட்டியிருக்கேன். இதில் என்னென்னா, இதிலேயே கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன இது தான் இம்பார்ட்டண்ட், அதனால் நான் இப்படி இதிலேயே சைடில் அழகாக அப்படி எழுதிட்டேன். இப்போ நம்மளுக்கு இதெல்லாம் ஓரளவு பேசிக்காக தெரிஞ்சது தான், தெரிஞ்சதில் உள்ளது தான் எது இம்பார்ட்டனோ அதை மட்டும் இப்படி எடுத்து எழுதி வச்சுருக்கேன். இப்போ நம்மளுக்கு தெரியாதது என்ன இருக்கலாம், இதெல்லாம் பாருங்கள் எப்படி எழுதியிருக்கேனே, நல்லா இடம் இந்த சைட்லலாம் சார் கொடுத்து வச்சுருக்கனால நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. இதில் என்னென்னா, வைரத்தோட இடம் கிடைக்கக்கூடிய இடம் ரொம்ப எனக்கு வித்தியாசமான பேராக இருந்துச்சு, அதனால் என்ன பண்ணேன்னா இப்படி ஒரு பேப்பர் வச்சு என்ன இடத்துலலாம் கிடைக்கி அந்த மாதிரி உள்ளதை அழகாக நோட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு பிறகு இந்த ஒரு மாதிரி பெட்டோல அந்த கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணியும் எழுதியிருக்கேன், ஏன்னா அவ்வளவும் கோடு போட்ட மாதிரியும் இருக்கக்கூடாது, அதனால் எனக்கு இம்பார்ட்டன்ட் தெரியக்கூடிய அந்த வேர்டு மட்டும்தான் இது பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் சமூக கட்டமைப்புனா என்னது அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் எழுதிட்டேன். அதுக்கப்புறம் புதுப்பிக்கக்கூடிய வளங்கள்னா அதுக்கு இன்னொரு பேர் கொடுத்துருக்கு. எல்லாத்தையும் நம்ம கோடு போட்டு வச்சாலும் அசிங்கமாக இருக்கும், அதனால் ஓரளவு நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் தெரியாது அப்படி கோடு போட்டு வச்சுட்டு திருவள்ளுவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் மகாத்மா காந்தி அவங்கள பற்றி கொடுத்துருக்கு. இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் தான் வரும் அப்படிங்கிறதெல்லாம் நான் இப்படி அதுலேயே நோட் பண்ணிடுவேன். கொஞ்சம் நிறையா வரும் அந்த புக் நேமு, இதிலலாம் என்னென்னா பிஆர் அம்பேத்கர் நிறையா புக்ஸ் எழுதியிருக்காங்க, அந்த புக்கு அவ்வளோத்தையும் நம்ம இதெல்லாம் நோட் பண்ணி வச்சா கொச்ச கொச்ச கொச்சானு இருக்கும். இதே நோட்டு போட்டு எழுதுனா இதோட நீட்டாக இருக்கும். டைம் இருக்கவங்க நோட்டில் எழுதுங்க, டைம் இல்லாதவங்க இதேமாரியே எழுதிக்கோங்க. இனி இன்னொரு பேப்பர் இதில் ஒட்டணும், அந்த பேப்பர் நோட்ஸ் எடுத்து எழுதி வச்சுருக்கேன். இப்போ தான் என் பொண்ணை தூங்க வச்சேன், அதனால் சரி உங்களுக்கு நோட்ஸ் எப்படி எடுக்கலாம் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத காமிச்சிடலான் தான். ஒருவேளை உங்களுக்கு உள்ளே படிக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா லாஸ்ட் டைமில் இதை கொஞ்சம் படித்தாலே போதும், இதை நீ இதில் ஒட்டி வைப்பேன். அதே பிறகு நான் இந்த லாஸ்ட்லேயும் இங்கே கொஞ்சம் இடம் கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துலையும் நம்மளுக்கு ஏதாவது இயர் அப்படிலாம் நம்ம இம்பார்ட்டண்டாக தோணுது லாஸ்ட்டில் தொகுத்து மொத்தமாக எத்தனை இயர் இருக்குன்னு கூட இதில் எழுதி வச்சுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் நோட்ஸ் எடுக்கிறது இதே மாதிரி பிடிச்சிருந்தா இப்படி எடுங்க, இல்லைனா நோட் போட்டு எழுதி எடுங்க. நோட்ஸ் எடுக்காமல் மட்டும் படிக்காதீங்க, நோட்ஸ் எடுக்காமல் சும்மா புக்கில் ரீட் பண்ணி விட்டால் ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.